அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு குலதெய்வம் சொல்கிறாங்க. மாதா ஃபஸ்ட்டு, பரம்பரை பரம்பரை யுகம் யுகமாக மாதா. அப்படி மாதாங்கிறது ஏன் முதல் அம்சமாக வச்சாங்க பெருமைனா, அதாவது தாயோட பெருமையை பற்றி மாணிக்கவாசகர் சொல்கிறார். இவர் பட்டணத்தார் சொல்கிறார், முந்தி தவங்கடந்து 300 நாள் அளவும் அந்திப்பகலாய் ஜீவனை ஆதரித்து தொந்து சரிய பெற்ற தாயை தமக்கொரு எளிய தழல் ஊட்டுவேன்னு சொல்கிறார். அதாவது பிரசவத்து போது தாயும் செய்யும் மரண வாசல் சென்று அடைகிறாங்க. பிரசவம் வரும்பொழுது அந்த தாயும் செய்யும் மரண வாசல் அடைகிறாங்க. அப்போ இந்த ஒரு மாதம் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த குழந்தைய கன்சீவ், அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினச்சி திருமணம் ஆகி நம்ம குழந்தை கன்சீவ் ஆகிட்டோம், நம்ம இப்படி பிறக்க போகுது, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி இரவு பகல் பார்க்காமல் அந்த வெயிட்டை சுமந்து கொண்டு 24 மணி நேரமும் நம்ம குழந்தை சேர்ந்து நமக்கு உயிர் அப்பாவது, ரத்தம் அம்மாவது, நமக்கு சாப்பாடு எல்லாம் அம்மாட்டம் வந்துட்டுருக்குது. அந்த 10 மாதம் நம்ம சுமந்து பெற்றிருக்காங்க அந்த தாய் பெருமை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த தாய்க்கு நாம் அந்த தாய் 2 முறை சந்தோஷப்படுவாங்க. ஒன்று பையன் பிறந்துச்சுன்னா, பையன் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே பிரசவம் வந்து பாதி போயிடும். ஏன் தெரியுமா, கடைசி காலத்தில் நமக்கு சாப்பாடு போகிற வயசான சாப்பாடு பையன் பிறந்துட்டான் என்ற அந்த சிந்தனை வரும்பொழுது ரொம்ப பாதி பிரசவம் அது போயிடுமா. இது இல்லாமல் மற்றவனால் போற்றப்படும் பொழுது, உங்கள் பையன் நல்ல பையன், பரவாயில்ல, ஒழுக்கமான பையன் அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மா பிரசவத்துக்குடைய அந்த சந்தோஷம் பல மடங்கு சொந்தப்படுவாள். அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்களும் தப்பாக நினைக்காதீங்க, பெண்களும் செய்யணும். அவள் கொடுக்குற இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரே பொற்கசம் நம்ம தாய்க்கு நாம் அனைவரும் நல்ல பேரை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதேபோல் தாங்கள் அனைவரும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய சிரம் தாட்டி கேட்டுக்கொள்கிறேன். சகல சகபாக்கியம் பெறுகிறேன்.